வணக்கம் உறவுகளே, இன்னைக்கு தேனி மாவட்டம் அகமலை என்ற ஒரு மலை கிராமத்துக்கு நம்ம பயணம் செய்ய போகிறோம். அந்த அகமலை பற்றியான பதிவு தான் இந்த பதிவு. இந்த அகமலைன்ற மலை கிராமம் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா, தேனி மாவட்டம் போடி தாலுகாவில் இருக்குது. ஆனால் போடி வழி போகிறதுக்கு சரியான பாதை வசதிகள் கிடையாது, நடந்து தான் போகணும். நம்ம நடந்து போக முடியாதுன்ற காரணத்தினால நம்ம பெரியகுளம் போய் சோத்துப்பாறை வழியாக நம்ம மலையில் ஏறிட்டுருக்கோம். இப்போ பார்க்குறீங்க, இதுதான் வந்து சோத்துப்பாறை டேமு. அப்படியே சோத்துப்பாறை டேமை பார்த்துட்டு அப்படியே நம்ம மலை ஏற ஆரம்பித்தோம்னா, ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 23 கிலோமீட்டர், பெரியகுளத்துலேருந்து 23 கிலோமீட்டர், 1.5 மணி நேரம் ஆகுங்க. நாங்கள் காலையில் ஒரு 9 மணிக்கு ஏற ஆரம்பித்தோம். நமது வாகனம் பார்த்திங்கன்னா ஜீப்பில் போகிறோம், ஏன்னா இண்டிவிஜுவல் வாகனங்களுக்கு அனுமதி இல்லை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, இந்த கிராமமானது, அகமலை கிராமமானது ரிசர்வ் ஃபாரஸ்ட். அதனால் இந்த டேமுக்கு மேலே ஒரு செக் போஸ்ட் இருக்குது. இந்த செக் போஸ்ட்டில் முறையாக பதிவு பண்ணணும், ஃபாரஸ்ட்டை அனுமதி வாங்கணும், இல்லை அந்த ஊருக்காரராக இருக்கணும், இல்லை அந்த ஊருக்காரருக்கு சொந்தக்காரராக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த கிராமத்துக்கு நம்ம மேலே போக முடியும். அதனால தான் இந்த பதிவு. சரி, நான் போய் பார்த்துட்டு வந்ததை நீங்களும் பார்க்கணுன்றக்காக தான். பார்த்துக்குங்க, ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் போய் ப்ராப்பராக ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட பெர்மிஷன் லெட்டர் வாங்கிக்கிட்டு அப்புறம் தான் நீங்கள் உள்ளே போக முடியும் இந்த அகமலை கிராமத்துக்கு. பெருசாக அச்சுறுத்தல் இது இல்லை. சிறுத்தை, சிங்கம், புலி இந்த மாதிரி யானை, இந்த மாதிரி விலங்கு தான் இருக்குது, பெருசாக அச்சுறுத்தல் இல்லை. ஆனால் நம்ம போன நேரம் அந்தளவுக்கு எந்த பயமும் இல்லை, ஏன்னா நம்ம ரோட்லேயே தான் போனோம். முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா ரோடு வந்து ரொம்ப டேமேஜாக இருந்துச்சுங்க, போகவே முடியாது, ரொம்ப சிரமம். இப்போ பரவாயில்ல, ஓரளவுக்கு 90% ரோடு வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அந்த கிராமத்துக்கு. ஏன்னா ஒரு எமர்ஜென்சினா அவங்க கீழே வரணும்ல. கிட்டத்தட்ட ஒரு 300 குடும்பங்கள் இருக்குங்க மேலே அகமலையில். நம்ம போகிற வழியில் பார்த்திங்கன்னா கண்ணக்கரன்னு சொல்லி ஒரு கிராமம் இருக்குது, அண்ணாநகர், அதுக்கு மேலே தான் வந்து அகமலை இருக்குது. நம்ம ஒன்றா பார்ப்போம். இதுதான் ஃபஸ்ட்டு, ஒவ்வொன்றா இருக்கும். ஒரு ஒரு ஓடைக்கும் ஒவ்வொரு பிரிட்ஜ் மாதிரி கட்டி வச்சுருப்பாங்க, நல்லாயிருக்கும். அப்படியே பார்த்துட்டே வரலாம், அழகாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு போகிற பாயிண்ட் வந்து கண்ணக்கரை. இந்த பாயிண்டில் தான் ஒரு சின்ன ஃபால்ஸ், குட்டி ஃபால்ஸ் இருக்குன்றாங்க, அதை நம்ம வந்து பார்த்துக்குருவோம். ஏன்னா இப்போ நம்ம போகிறோம், போய் கிராமத்தை பார்க்குறதுக்காக போகிறோம். நம்ம இறங்குறப்ப பார்க்கலாம் அப்படின்னு டிரைவர் சொன்னார், அதனால் இறங்குறப்ப நம்ம பார்த்துக்கலாம். வாங்க அப்படியே என்னோட பயணம் பண்ணுங்கள் அகமலை கிராமத்தை நோக்கி. இது வழி பெரியவுளை வழியே தாங்க போகணும், ஏன்னா அகமலை கிராமத்துக்கு உச்சி வரைக்கும் போகுது இந்த ரோடு. ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா கீழே இறங்கி வர்றது 1 மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும். அதனால தான் வந்து இந்த ஃபாரஸ்ட் வந்து அலோவ் பண்ணுறது இல்லை மேலே. அதுபோக அலோவ் பண்ணாலும் இவங்க பண்ணுற சேட்டைகள் இருக்கே, போய் சரக்கடிக்கிறது, கப்புள்ஸ் போகிறது, இந்த மாதிரி போய் நாரடிச்சிருவாங்கன்றதுக்காக தான் இங்கே வந்து அந்த மாதிரியான எந்த ஒரு சட்ட மீறலுக்கான எந்த இதுவுமே இங்கே அலோவ் பண்ணுறது இல்லை. ஏன்னா நானும் கேள்விப்பட்டிருக்கேன், இன்றைக்கி தான் நம்ம முத போகிறது, போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஏன்னா போகிறப்பே வந்து மரங்களை பார்த்திங்களா, அடர்த்தியாக, அவ்வளோ அடர்த்தியான மரங்கள். போகிறப்பயே வந்து இன்னொரு வண்டி வந்ததுனால விலக முடியல, அவ்வளோதாங்க ரோடு. ஒரு வண்டி வர முடியும், ஒரு வண்டி போக முடியும். ஆனால் அந்த கிராமத்துலேயும் ஒரு 300 குடும்பம் வசிக்குதுன்னா அது பெரிய விஷயந்தான். இந்த சாலை வசதியும் இல்லாத கிராமங்களும் இந்த பகுதியில் இருக்குது. நம்ம போகிறது இந்த இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலேருந்து அந்த கிராமத்துலேருந்து வர்ற ஓடை. இந்த ஓடை வந்து நம்ம சோத்துப்பாறை டேமுக்கு போகுது, அகமலையிலேருந்து வர்ற ஓடை. வாங்க அது மேலே நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த டிராக்டர்காரரு கொஞ்சம் முன்னாடி போய்க்கே இருந்தாப்புல, அதுக்கப்புறம் தான் கடைசியாக வழி விட்டாப்புல. அப்புறம் நம்மளும் மெதுவாக ஏற ஆரம்பித்தோம். மரங்கள் வந்து இங்கே பார்த்திங்கன்னா தேக்கு வந்து அதிகமாக இருக்குங்க. அதாவது அந்த கூலிங் கிளைமேட் நம்ம போகிறதுக்கு முன்னாடி வந்து தேக்கு வந்து இங்கே அதிகமாக இருக்குது, அதனால தான் இங்கே விடமாட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். அட்வென்ச்சர் ட்ரிப்பு, அட்வென்ச்சர் ட்ரிப்புன்றாங்க இல்லை, அப்படி ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்பு தாங்க இது. அப்புறம் இந்த ஊரில் பார்த்திங்கன்னா இந்த பிதாமகன்,
பாலா படம் ரெண்டு மூணு சீன் வந்து இந்த ஊரில் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் அழகர் சாமியின் குதிரை வந்து முக்கால்வாசி வந்து இங்கே தான் எடுத்திருக்காங்க. இந்த இடம் தாங்க கண்ணக்கரை. இந்த இடத்துல தான் நம்ம ஒரு ஃபால்ஸுக்கு போகிறோம். வர்றப்ப போவோம். இந்த கண்ணக்கரையில் வந்து ஒரு பழங்குடியினர் மக்களுக்கான ஒரு பள்ளி வந்து செயல்படுது. உண்டு உறைவிட பள்ளி, அந்த தெரியுது பார்த்தீங்களா. இந்த பள்ளி தான் உண்டு உறைவிட பள்ளி. 25 to 50 பேர் படிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. வர்றப்பா பார்த்துட்டு வரலாம். ஏன்னா அந்த மலைவாழ் மக்கள் மேலேருந்து டெய்லியும் வந்துட்டு போக முடியாது அப்படின்றதுக்காக தான் அந்த பள்ளிக்கூடத்தை வந்து அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. உண்டு உறைவிட பள்ளி பழங்குடியினர் மக்களுக்காக மட்டும்தாங்க, வேறு யாருக்கும் கிடையாதுங்க. இந்த அகமலையில் வந்து என்னென்ன விளையுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு மெயின் வந்து அவகோடா பழம் இங்கே ஃபேமஸ். அவகோடா வந்து நிறைய விளையுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏலக்காய். ஏலக்காய்க்கு அப்புறம் எலுமிச்சம்பழம். அதாவது நீங்கள் பார்க்குறப்ப நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் அங்கே ரெண்டு நம்ம வியூ பார்த்தோம்னா ஃபுல்லாகவே தெரியும் உங்களுக்கு எங்கெங்கே என்னென்ன போட்டிருக்காங்க. எங்கேருந்து பார்த்தோம்னா வாழைக்காய் தோப்பே தெரியுது. இங்கே பார்த்திங்களா, இது வந்து கொடைக்கானல் ஹில்ஸு. கிளாவரைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா. கொடைக்கானல்லேருந்து நம்ம அப்படியே கீழே இறங்கி வரணும். இறங்கி வந்தால் இந்த நம்ம போயிட்டுருக்க மலைக்கு ஆப்போசிட் மலை அந்த தெரியுது பார்த்தீங்களா. அங்கிட்டு இன்னும் வந்து நம்ம உயர போகிறோம். மேலே நல்லா ஹைட்டுக்கு போயிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இது ஆப்போசிட் மலை தான், இது கொடைக்கானல் மலை இல்லை. அந்த டேம் வருதுல்ல, பேரிஜம் லேக்லேருந்து ஒரு ரிவர் பெல்ட் இருக்குது. பேரிஜம் லேக்லேருந்து ஒரு தண்ணி வந்துட்டு சோத்துப்பாறையில் நிந்தி அதுக்கப்புறம் தான் வராக நதியாக போகுது. வராக நதி தான், வராக நதி நடுவில் வந்து சோத்துப்பாறை டேம் கட்டியிருக்காங்க. ஒரு அருமையான வியூங்க, இதெல்லாம் நின்று ரசித்து பார்க்க வேண்டிய ஒரு இடம். நீங்கள் அப்படியே என்னால் முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஏன்னா 1.5 மணி நேரம்ன்றது ரொம்ப சிரமந்தான், வேறு வழி இல்லையே. 1.5 மணி நேரம் ஆகும் மேலே போகிறதுக்கு. அது நின்று நின்று பார்த்துட்டு போனோம்னா இன்னொரு 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் கூடும். தார் ரோடு போட்டிருக்காங்க முக்காவாசி. அந்த அதான் தெரியுது பாருங்கள், கொடைக்கானல். மேலே பார்த்தீங்கன்னா வியூ பாயிண்ட்டுன்னு சொல்லி பெருசாக அந்தளவுக்கு இல்லை, ஆனால் மிஸ்ட் இல்லாமல் இருந்துச்சுன்னா பூராமே வியூ பாயிண்ட் தான். ஏன்னா மலை வந்து அடுக்கடுக்காக இருக்கும். ஒவ்வொரு மலைக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. ஏன்னா பேரிஜம் லேக்லேருந்து தான் தண்ணி வருது. நம்ம சோத்துப்பாறை டேமுக்கு வந்து பேரிஜம் லேக் நிரம்பி இல்லை திறந்து விட்டால் தான் வரும். நெருக்கி வந்துட்டோங்க, நம்ம இப்போ இருக்க அண்ணாநகர் ஏரியாவுக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிறோம். சின்ன சின்ன கிராமம்தான், பெரிய கிராமம்லாம் இல்லை, சின்ன சின்ன கிராமம்தான். ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்பு போகணுன்னு ஆசைப்படுறவங்க 2000 ரூபா வாங்குறாருங்க. நம்ம ஒரு 5-6 பேர் சேர்ந்துட்டோம் அப்படின்னா 2000 ரூபா வாங்குறாரு. மேலே கூப்பிட்டு போயிட்டு பார்க்க விட்டுட்டு அப்படியே இறக்கி விட்டுறாரு. மற்ற செலவுகள்லாம் நம்ம பார்த்துக்க வேண்டியதான். ஏன்னா அண்ணன் வந்து சொன்னது வந்து 2000 ரூபா வரும், ஏன்னா டீசல் அவ்வளோ அடிக்கும். 2000 ரூபா வந்துருன்ட்டாரு. நான் வாங்குறப்ப அவரோட நம்பர் வாங்காமல் வந்துட்டேன், அதனால் முடிஞ்சால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அவர் நம்பர் எதுவும் கிடச்சிச்சுன்னா. அப்படி நம்மளும் அழகாக ரசிச்சுக்கிட்டே போனோங்க. உண்மையிலே சூப்பரான ஒரு இடங்க அது. இன்னும் ஹைட் இருக்குது, இன்னும் கொஞ்சம் போயிட்டே இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் சிமெண்ட்டு தார் இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டிருக்காங்க. ஏன்னா தண்ணி அரிச்சிட்டு போயிடுச்சுன்னு என்ன செய்யுது. அதுக்காக வடிகாலும் நல்லா அமைச்சிருக்காங்க தண்ணி வர்றதுக்கு. இந்த இடத்துல நின்று பார்த்தோம்னா ஜெகஜோதியாக இருக்கும், செம்ம அழகு. அது எப்படி தெரியுது பார்த்தீங்களா வியூவு, சான்ஸே இல்லை. என்ன கொடைக்கானல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் போயிட்டு வராங்க, கச்ச 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 கச்சன்னு இருக்கும். ஆனால் வந்து இந்த அகமலை வந்து பார்த்தீங்கன்னா ஆள் அருமே இல்லாமல் அமைதியாக இருக்கும். சீசனுக்கு போனால் அந்த இது கிடைக்குங்க. பலாப்பழம் சீசன் போனால் பலாப்பழம் கிடைக்கும், அவகோடானா அவகோடா அந்த அந்த டைத்தில் கிடைக்கும். அதனால் வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போங்க.
நல்ல ஒரு ட்ரிப்புங்க, மேலே மறக்க முடியாத ஒரு தருணம். ஏன்னா நானும் போனதில்லை இந்த ஊருக்கு, இன்னைக்கு தான் நானும் ஃபஸ்ட் டைம் போகிறேன். அங்கே என்ன தான் இருக்குன்னு பார்ப்போம். அப்புறம் அங்கே எங்கள் ஐயா சொக்கநாதர் இருக்காருன்னு சொன்னாங்க. சொக்கநாதர் ஐயா வந்து தரிசனம் பண்ணிவிட்டு, ஏன்னா நம்ம சிறுமலை வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், சிறுமலை சிவன் கோயிலுக்கு நம்ம போயிருப்போம். அதோடய வீடியோ லிங்க்கும் கொடுத்துட்றேன். ப்ளஸ் வந்து சோத்துப்பாறை வரைக்கும் எப்படி வர்றதுன்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்குது, அதோடய லிங்க்கும் கொடுத்துட்றேன். நீங்கள் ரெண்டையும் பார்த்துக்குன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். அங்கே வந்தனே ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் இருக்குங்க பெரியகுளத்துக்குள்ளே, அங்கே வந்துட்டு நான் இந்த மாதிரி போகிறேன் பார்க்கணும், எந்த தொந்தரவும் என்னால் இதாகாது அப்படின்னு சொல்லி ஒரு பாண்டு மாதிரி எழுதி கொடுத்துட்டு நம்ம வர்றது வரலாம். நம்ம மேலே ஏறிட்டுருக்கோம், மேகம் வந்து இப்போ தெளிவாக இருக்குது. மேலே போனதுக்கப்புறம் மிஸ்ட்டு ஃபுல்லாக ஃபார்ம் ஆகுன்றாங்க. வாங்க, இன்னும் கொஞ்சம் தூரம் தானே, அண்ணா நகர் என்ட்ரி ஆகிட்டாங்க. இதுதான் அண்ணா நகர், சும்மா 10 வீடு இருக்கும் அவ்வளோதான், பெருசாலாம் இல்லை. அந்த அண்ணா நகர் அதுவும் ஒரு சில ரெசார்ட்டும் இருக்குது, ப்ரைவேட் இருக்குது, தெரிஞ்சவங்க இருந்தால் வரலாம். அப்படியே ஒத்தொத்த வீடாக இருக்குங்க அண்ணா நகர்ன்றது. இன்னும் வந்து கொஞ்சம் தூரம் 4-5 இது போட்டோம்னா நம்ம போயிடலாம். மேலே வந்து அகமலை ஊருக்கு போயிடலாம். இதுதான் பார்க்கிங் அண்ணன். அப்படியே ஜாலியாக அப்படியே மேலே வாங்க. ஏன்னா நீங்கள் வர்றப்போ வந்து நின்று பார்த்துட்டு கூட வரலாம், நம்ம அவசர சூழ்நிலை, அதனால் நம்ம டக்கு டக்கு டக்குனுங்கன்னு அப்படியே மேலே போயிட்டுருக்கோம். நல்லா ஏற்றங்க, அப்புறம் ஒரு இறக்கம். இந்த இடத்துல நின்று பார்த்தா தான் வியூ சூப்பராக இருக்கும். நம்ம வர்றப்போ வந்து அந்த இடத்துல நின்று நம்ம பார்ப்போம். ஏன்னா ஹைட்டான இடம் அந்த இடம். அப்படியே ஜாலியாக வரலாங்க. ஆனால் டூலெல்லாம் அலோவ் பண்ணாங்கன்னா செம்ம ஜாலியாக இருக்கும். ஆனால் டூலெல்லாம் அந்தளவுக்கு இல்லை. நெருக்கி வந்துட்டோம், ஊருக்கிட்ட வந்துட்டோம். இதுதாங்க அகமலை. அகமலையோட என்ட்ரன்ஸ் பாயிண்ட்டு தான் வண்டி இது வரைக்கும் தான் போகும், இதுக்கு மேலே போகாது. போகாதுன்னா பாதை வசதி இல்லை, அதனால் நம்ம வண்டி எப்படியே நிப்பாட்டிட்டு அப்படியே உள்ளே போனோம்னா பார்த்திங்களா இது ஃபுல்லாக வந்து காப்பி கொட்டை. கீழே இறக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க, வண்டியும் ரெடி ஆயிடுச்சு. இந்த காப்பி கொட்டையை வந்து அந்த பறிச்ச தோட்டத்துலேருந்து சமந்து வர்றதுக்காக இந்த குதிரைகள், குதிரையாக கோவேரி கழுதியான்னு தெரில, பார்த்தவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் குதிரைன்னு தான் சொன்னார் அவர். தோட்டத்துலேருந்து இங்கே வந்து இறக்கி இங்கேருந்து ஜீப் மூலியமாக கொண்டு போகிறாங்க. பார்த்தீங்களா ஊற்று தண்ணி எப்படி வருது பாருங்க. இந்த தண்ணியை தான் மக்கள் வந்து குடிக்கிறாங்க. மேலேருந்து வருது, மலையில் உச்சியிலேருந்து வருது, கள்ளங்கப்படமில்லாத தண்ணி இந்தா இருக்கு பார்த்தீங்களா. அந்த மலை தான், அந்த மலையிலேருந்து தான் தண்ணி ஃபுல்லாக இங்கே வருது. இந்த வருது வர்ற இடத்துல நம்ம ஒரு ஓடை கிராஸ் ஆச்சுல, இந்த தண்ணி தாங்க. அப்படி கொஞ்சமாக சேர்ந்து அந்த இடத்துல கொஞ்சம் வர்றப்ப பெருசாக போகுது, அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. கீழேருந்து பார்க்குறப்ப உச்சி ஹைட்டாக தெரியும்ல ஒரு இடம், அகமலையிலேருந்து தேனி மக்களுக்கு தெரியும் உச்சி ஹைட். அந்த ஹைட்டு தாங்க அது. வாங்க கொஞ்சம் கிட்டே போவோம். வர்றப்ப தோட்டத்துலேருந்து இறக்கியிருந்தாங்க. இது என்ன தெரியுதா, நம்ம பெருக்கு மாறு, ஈஞ்ச மாறுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாறு தாங்க இது. இதை கொண்டு போய் கீழே வந்து கிலோ கணக்கில் வெயிட்டு போட்டுருவாங்க. வெயிட்டு போட்டு ஃபேக்ட்ரி போய் நம்மளுக்கு 100 ரூபா 200 ரூபான்னு சொல்லி அந்த இது வருது நம்மளுக்கு. இந்த இடம் தான் வந்து நம்ம கோயில். நான் சொன்னேன்ல கீழே கோயில் இருக்குதுன்னு சொல்லிட்டு, இந்த இடம் தான் கோயில். அதற்கான கட்டுமான பணிகள் வந்து இந்த இடத்துல நடந்துட்டுருக்கு. இந்த இடத்துல பில்லர் போட்டு கோபுரம் மாதிரி கட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஆரம்பிச்சிட்ருக்காங்க. அதுவும் வியூ பாயிண்ட்டுங்க, இந்த இடத்துல இருந்து பார்த்தோம்னா ஃபுல்லாக தெரியுது பாருங்கள். மத்தளகுண்டு வரைக்கும் தெரியும், மத்தளகுண்டுலேருந்து மேலே ஏறுறாங்கல்ல அங்கே வரைக்கும் தெரியுதுங்க. சொக்கநாதர் திருக்கோயிலுங்க. மேமலையிலிருந்து மண் எடுத்து இங்கே வச்சுருக்குதா ஒரு ஐதீகம் சொல்கிறாங்க. இந்த ஊரோட எண்டு பாயிண்டில் இருக்குங்க. நம்ம ஊர் வந்து கீழே இருக்குது, அடுத்த போகிறோம். இந்த ஊரோட எண்டு பாயிண்ட்டு அதாவது டாப்பில் நம்ம சொக்கநாதர் இருக்கார். அதுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு அரசு பள்ளிக்கூடம் இருக்குங்க. இந்த பள்ளிக்கூடத்தில் தான் அகமலையை சேர்ந்த பசங்க எல்லாம் இங்கே தான் படிக்கிறாங்க. ஒரு தொடக்கப்பள்ளி தான், பெரிய பள்ளியில் தொடக்கப்பள்ளி தான். வாங்க நம்ம அப்படியே கீழே போகலாம்.
இப்போ வந்து அகமலை ஊருக்குள்ளே போய் எப்படி இருக்குன்றத நம்ம அப்படியே பார்ப்போம். பார்த்தோம்னா கொஞ்சம் பிரமிப்பாக தான் இருந்துச்சு. மேலே ஒரு அமைதியான ஒரு கிராமம், அமைதியான மக்கள். இந்த மக்களோட பூர்வீகம் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம மதுரை சமயநல்லூர் இருக்குல்ல, அந்த சமயநல்லூர் தான். எப்போ இங்கே மைக்ரேட் ஆகியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, முதல் வந்து இருளர் அந்த பழங்குடி மக்கள் இருந்திருக்காங்க. இந்த டீம் அகமலையில் இருக்க டீம் பார்த்தீங்கன்னா சமயநல்லூரை பூர்வீகம் கொண்டவங்க. அந்த காலத்துக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த இது இதை வச்சுட்டே வீடு கட்டிருக்கேன் அப்படி. வேறு குச்சியும் மண்ணு தான். இந்த விராலி மாறுனு சொல்லுவாங்க, கெட்டியா பிடிக்க வைக்கும் வளையுது. ஆனால் உடைய மாதிரி அவ்வளோ கெட்டியா இருக்கு, பயங்கரமாக சார். முடியல சார், அதனால தான் இத்தனை வருஷம் சொரக்கா. இந்த மாதிரி எடுத்து போவா சார், தோதை வெட்டியா இருக்கும் சார். தோதை வெட்டி கருங்காலின்றாங்க இல்லை, இருக்கலாம் கருங்காலி தான் கண்டா கடையிட்டு போருங்க. இந்த பார்த்துருப்பீங்க, இது வந்து கருங்காலி தோதகத்தி அந்த மாதிரியான மரங்களை வச்சு அந்த வீடை கட்டியிருக்காங்க. இது என்ன தெரியுதா, காப்பி கொட்டை. இந்த பழத்துலேருந்து கொட்டையை எடுத்து காயை போட்டிருக்காங்க. காயை போட்டு மார்க்கெட்டுக்கு அனுப்புவாங்க, ப்ளஸ் இல்லைனா அவங்க மொத்த வியாபாரி வந்து இங்கே வந்து கன்சியூம் பண்ணிக்கிறாங்க. கிலோ 300 ரூபாயா இந்த காப்பி கொட்டை இன்னைக்கு ரேட்டு. ஏன்னா எல்லார் வீடுமே விவசாயி தான், விவசாய தொழில் தான் பண்ணுறாங்க. ஹைதர் அலி திப்பு சுல்தான் பீரியடில் வந்து இங்கே வந்து மைக்ரேட் ஆகியிருக்காங்க. ஒரு 5 ஜென்ரேஷன் வந்துருச்சான் அந்த ஊரில், அவர் பெரியவர் சொன்னார். ஆனால் இத்தனைக்கும் இந்த ஊரில் எங்களுக்கு யாருமே தெரியாது. அப்படி இருந்தும் ஒரு லக்ஷ்மி மாமா அம்மான்றவங்க ஒரு வர காப்பி போட்டு கொடுத்தாங்க. உண்மையிலே அதுதான் ஒரு கிராமம்ன்றது. இந்த பார்த்தீங்களா, இது வந்து விறகுக்கு இதெல்லாம் வச்சு எரிச்சா 4 நாளைக்கு எரியும் போல, அந்த மாதிரி ஒரு விறகு. வைரம் பாஞ்ச விறகுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு விறகு. இந்த ஊரோட கொஞ்சம் டாப்பு இங்கே. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஊர் தெரியும். இதோட நம்ம அப்படி நின்று பார்த்துட்டு அப்படியே நம்மளும் கிளம்பி வந்துட்டோம். வாங்க கொஞ்சம் கீழே இறங்குவோம். ஆனால் பார்த்தீங்கன்னா 2 கோழி நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கு. நம்ம ஊர் சாவாதாங்க வச்சு வளர்க்குறாங்க, காட்டுக்கோழியான்னு கேட்காதீங்க. ஒரு அமைதியான ஒரு இடம், எந்த சவுண்டும் இல்லைங்க, இயற்கை சூழ்ந்த ஒரு சவுண்டு தான் இருக்குது. ரொம்ப ரம்மியமான ஒரு இடம். ஆனால் பார்க்கணும், எல்லோரும் பார்க்கணும். கண்டிப்பாக ஒரு டைம் கிடச்சிச்சுன்னா போய் வாங்க. இங்கே ஒரே ஒரு டவர் இருக்குங்க, ஹைட்டான டவரு. இந்த டவர் எதுக்குங்கன்னு விசாரிச்சப்போ, அப்போ வந்து பூத்து வோடஃபோன் ஏதோ கம்பெனி வந்து பூத்து போட்டு காயின் போட்டு பேசுகிற மாதிரி பண்ணியிருந்தேன். பாருங்களேன் வியூவை, இந்த இடத்துல நின்று பார்த்தோன்னா சூப்பராக இருந்துச்சுங்க வியூ. பெரியூர் சின்னூர்லாம் இருக்குல்ல, அந்த வியூ தான் அதாங்க. பெரியூர் சின்னூர் ஃபுல்லாக மிஸ்ட்டு ஃபார்ம் ஆயிடுச்சு. நல்லா அப்படியே மேகங்களோடு தவழ்ந்து நிற்கிறோம் நாங்கள். இதுதாங்க கிராமம், அகமலை கிராமம். பெரியசாமியின் குதிரையில் அந்த படத்தில் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக, அவ்வளோ அழகாக காட்டியிருப்பார் டைரக்டர் இந்த கிராமத்தை. இல்லை ஒரு நாள் தங்கணும்னு ஆசை, ஆனால் தங்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் எதுவும் இல்லைங்க. நம்ம அப்படியே கீழே இறங்க ஆரம்பிப்போம். மேலே லக்ஷ்மி அம்மந்தா உட்காந்துருக்காங்கள, அவங்க தான். வீடியோ எடுக்கிற வரைக்கும் பேசலை. வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் வாங்கப்பா நம்மூர்கார பயலுங்களை ஆகி போனீங்க அப்படின்ட்டு ஒரு டீயை போட்டு கொடுத்தாங்க. நம்மளும் ஒரு டீயை சாப்பிட்டுட்டு சரி அப்படியே கீழே இறங்குவோம்னா இறங்கிட்டு இருக்கோம். இறங்குறப்ப நான் சொன்னேன், ஃபஸ்ட்டு சொன்னேன் ஞாபகம் இருக்கா, ஒரு சின்ன ஃபால்ஸ் இருக்குது போவோம் அப்படின்னு. அந்த ஃபால்ஸுக்கு போயிட்டு நம்ம அப்படியே வீட்டுக்கு கிளம்பலாம். மேகமலை போயிருக்கோம், சிறுமலை போயிருக்கோம், இப்போ அகமலைக்கு வந்துட்டோம். நல்ல ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை, கண்டிப்பாக பார்க்கணும். முடிஞ்சால் வந்து பாருங்கள். வந்துட்டுங்க, வந்து கீழே இறங்கி கொஞ்ச நேரம் பார்க்குறப்ப இதாங்க அந்த பாதை. நம்ம ஏறுறப்பே கொஞ்சம் இருக்கோம், ஏறுறப்பே பார்த்துட்டு போயிருக்கலாம். நம்ம இறங்குறப்ப பார்த்துட்டு போகிறோம், அவ்வளோதான் வித்தியாசம்.
மூங்கில் காடு, விக்ரம் பாடு மூங்கில் காடுகளே அப்படின்ற மாதிரி பாடிக்கிட்டே அப்படியே போய் ஃபால்ஸை போய் பார்ப்போம். வந்து இந்த பச்சை பசியாக இருந்துச்சுங்க, அதுதான் கண்ணு குளிர்ச்சிய. வந்துட்டோம் பாருங்கள், இது பேரிஜம் லேக்ல இருந்து வர்ற தண்ணி. இங்க வந்து பயங்கரமான வெள்ளம்லாம் வந்திருக்கான், ஃபுல்லா இப்ப நிக்கிற இடம் தவிர மேலெல்லாம் போயிருக்கான் தண்ணி. அங்கிருந்து ஓபன் பண்ணி விட்டாங்கன்னா ஃபுல் தண்ணி இங்க சோத்து போற டேமுக்கு தான் வந்து சேரும். வாங்க அந்த ஃபால்ஸ் பாப்பமா, அப்படியே நிக்கிறதுல லெஃப்ட் சைட்ல அதுதாங்க ஃபால்ஸ். நாங்கள் சொன்னேன் எந்த முன்னேற்பாடும் இல்லாமல் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே ரசிக்க மட்டுமா முடிஞ்சதை தவிர அனுபவிக்க முடியவில்லை. கொஞ்சம் வருத்தம் தான், அடுத்த தடவை பார்த்துக்குவோம். அங்கே இருக்கு பாருங்க, உட்காந்து நல்லா குளிக்கலாம் பாருங்க. அதோட சவுண்ட்லேயே பாருங்க, நம்மளும் நல்லபடியாக ஃபால்ஸை பார்த்துட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அந்த சவுண்டை அப்படி நேற்றுலாம் பாருங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நம்ம சந்திக்கலாம். சவுண்டை கேளுங்க, அவ்வளோ அருமையாக இருந்தது. மீண்டும் சந்திக்கலாம் உங்களுக்கு.